இந்த படத்தின் மிக முக்கிய கதாபாத்திரம் புத்தகத்தில் இல்லாத ஒரு கதாபாத்திரம் இசை. இசையின் மறு பெயரான ஏ.ஆர் ரஹ்மான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பாஸ், 30 வருஷமா எனக்கு பாஸ் இவர்தான். நான் கத்துக்கிட்ட வித்தைகள், வாழ்க்கையில எப்படி எக்ஸலன்ஸ் போனோம், எப்படி மீடியோக்ரிட்டி தாண்டி சோம்பேறித்தனத்தை தாண்டி எப்படி ஒருத்தர் எக்ஸலன்ஸ் போனோம்ன்றது வீட்டில் தான் கற்றுக்கிட்டேன். எப்படி நார்மல் ஆளுங்க வந்து எக்ஸ்ட்ராடினரியாக அவங்களுக்குள்ள டேலண்ட் எப்படி வெளியெடுக்கிறதுன்ற அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்கிட்ட வர சிங்கர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, எப்படி இவரை இவ்வளோ நல்லா பாட வச்சாருன்னா, இவர்கிட்ட பொறுமை, ஹியூமானிட்டி, என்கரேஜ்மெண்ட், லவ். இந்த படம் பற்றி சொல்லவே தேவையில்லை, இதெல்லாம் உங்கள் படம், நம்ம படம், இந்தியாவோட படம். எனக்கு என்னன்னா, இவ்வளோ பெரிய படத்தை இவர் ஆரம்பித்தார். ஆரம்பித்தப்போ எவ்வளோ வழியில் இசை அமைக்கிறோன்னு யோசித்தோம். பாலி போனோம் ரிசர்ச்சுக்கு, அங்கேயே ஒரு வாரம் ரெண்டு வாரம் தங்கி அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அங்கே இருக்கிற கோயில் இதெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணிவிட்டு திரும்பி வந்தோம். அதுக்குள்ளே லாக்டவுன். லாக்டவுனில் இவ்வளோ பெரிய பிரமாதமாக படம் எடுத்ததுக்கு, இந்த ஹோல் டீமுக்கு உயிரை பணமாக வச்சு எடுத்ததுக்கோசம் அவங்களுக்குலாம் சல்யூட். உயிரை பணமே வச்சுருக்காங்க. நம்மளாம் தெரியும், நம்ம நிறைய பேர் இழந்திருக்கோம் இந்த கொரோனாவில். அதெல்லாம் மீறி இந்த வயசில் போய் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் சல்யூட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா ப்ரோக்ராம் இரவுக்கே உங்களுக்கு இசை பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களால் முடிஞ்சதை பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஏ.ஆர். சோழ நாட்டை தத்ரூபமாக திரைக்கு எடுத்து வந்த இருவரை இப்போது நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் அவர்கள், கலை இயக்குனர் தோட்டாதரணி அவர்கள், இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். கேமரா கொடுத்து அவங்க எல்லாம் போட்டோ எடுத்திருப்பேன், மைக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப, நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில, இந்த படம் கிடைச்சது பாக்கியம், அதை விட பாக்கியம் மணி சார் எனக்கு கிடைச்சது. நான் வந்து மெட்ராஸ் வந்து ரோட்டில் இருக்கும்போது போஸ்டர்லாம் பார்ப்பேன், மணிரத்னம், ஏ.ஆர். ரஹ்மான், பி.சி. ஸ்ரீராம் அப்படி இருக்கேன். இப்போ இங்கே நான் இருக்கிறேன், அவர் பக்கத்தில் இருக்கேன், ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்கேன். இதை விட எனக்கு என்ன வேணும், இதுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டோம். நான் மணிசாரை பற்றி நிறைய சொல்லலாம். நல்ல தோழர், நல்ல ஆசிரியர், இதை விட நம்ம நல்ல வழிகாட்டி. நான் இந்த படம் ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்ன கூப்பிட்டு, ரவி இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வீட்டுக்கு வந்தவொடனே, இப்போ எனக்கு கால் நடக்குது, வீட்டுக்கு வந்தோடனே பயம் ஜாஸ்தியாகிடுச்சு. ஐயோ, இவ்வளோ பெரிய படம், இது எப்படி முடிக்க போகிறோம், எப்படி இது பண்ண முடியுமா, இந்த படம் முடிவுகளும் நம்ம இருப்போமா, இப்படியெல்லாம் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் மன்னி சாருடைய என்கரேஜ் தான். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அதை நம்மளை கடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். ஃபஸ்ட்டு ஒரு எப்பயும் இப்போ நான் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன், அது காரணம் மன்னி சார் தான், அது தெரியாது. ஏன்னா 5:30, 5:30 அவர்கிட்ட ஏதாவது ஒரு மெசேஜ் வரும், அதுக்காக நான் அட்வான்ஸாக 4:45 நல்லாரம் வச்சுட்டு எழுந்திரிச்சிருவேன். இப்போ 4:00 வைக்காமல் எழுந்திரிச்சிருவேன் எப்பயுமே. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் செஞ்சிராக. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் கலர் சரியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பார். எதையுமே அவர் வந்து பேக்வேர்டு யோசிக்க மாட்டார், எதையுமே நம்ம அட்வான்ஸாக யோசிப்பார். ஆனால் இந்த படம் வந்து பொன்னியின் செல்வன், இதெல்லாம் மீறி நம்மளுடைய அடையாளம், தமிழோடைய அடையாளம், அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இனிமேல் அது உலகம் ஃபுல்லாக அது வந்து அது பரவும். இப்போ உள்ள இந்த சோசியல் மீடியா இருக்குது, வந்த பிறகுனால பொன்னியின் செல்வன், அதாவது ராஜராஜனுடைய வாழ்க்கையை வந்து நீலகண்ட சாஸ்திரி எப்படி அது ராஜராஜன் வாழ்க்கை ஒரு குறிப்பாக விட்டு போயிருக்கலாம், ஒரு சிறுகதையாக போயிருக்கலாம், அந்த வாழ்க்கையை நிஜத்த சொல்லியிருக்கலாம். ஆனால் பொன்னியின் செல்வன் நாவல், என் பையன் தான் இந்த படம் பார்த்துக்கு முன்னாடி படிக்கணும்னு சொல்லி படித்து முடித்தான் போன வாரம், ஒரு 5 நாளில் படித்து ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, ரொம்ப எனர்ஜியாக இருக்குது பாட்டுங்கிறான். அதே போல் மணிசார் படம், பொன்னியின் செல்வன், நம்மளை காலம் கடந்து தமிழ் இருக்கிற வரை நம்முடைய அடையாளம், ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நன்றி மணிசார்.